புதிய சாலை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டலாம். விக்னேஷ், சாலை வரி உயர்த்தியதற்காக இவர்கள் போறாங்க, என்ன காரணம் அதுக்கு? நிச்சயமாக மணிவாரன், தற்போது பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் அனைத்து சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக சென்னை பல்லவனின் முன்பு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அதாவது அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, புதிய பென்ஷன் தொகை வந்து ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. தற்போது நம்மளிடையே சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஆறுமுகனா இருக்கா, அவருமே நேரடியாக கேட்கலாம். மொத்தம் எத்தனை கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் வந்து நீங்க ஈடுபட்டிருக்கீங்க, இது அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கீங்களா? நாங்கள் ஏற்கனவே 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே எங்களுடைய கோரிக்கைகளை கடந்த 16 தேதியே முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக போக்குவரத்து கழகங்கள் சேவைத்துறை என்ற அடிப்படையில் இதில் ஏற்படக்கூடிய இழப்பை அரசு ஈடுகட்ட வேண்டும், வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்பது பிரதானமான கோரிக்கை. அதேபோல இங்கே பணி ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறக்கூடிய 90,000 ஓய்வூதியர்களுக்கு கடந்த 8 அகவிலைப்படி உயர்வு என்பது மறுக்கப்பட்டுள்ளது. மற்ற துறை ஊழியர்களைப் போல எங்களுக்கும் ஓய்வூதியத்தை உயர்த்தி அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்பது 2 கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வோம் என்று கூறியது. இங்கே போக்குவரத்து கழகங்களிலே 90,000 மேற்பட்ட ஊழியர்களுக்கு எவ்வித ஓய்வூதியமும் இல்லை. எனவே புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், எங்களது ஊதிய பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்திருக்காங்க, ஆனா ஓய்வூதியர்களும் இதுல இருக்காங்க. இப்போ இதனால போக்குவரத்து சேவையில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இன்னைக்கு இப்போதைக்கு சேவையை பாதிப்பது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போவது என்பதுதான் நோக்கம். பிற்பகலிலே எங்களது கூட்டமைப்பு கூடுகிறது. ஒருவேளை அரசாங்கம் எங்களது கோரிக்கைகளை பரிசீலிக்காவிட்டால் ஒரு வேலை நிறுத்த தேதியை அறிவிப்பது என்று பிற்பகலிலே முடிவு செய்வோம். இப்ப பாத்தீங்கன்னா பிற்பகலுக்கு பிறகு இவங்களுடைய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திற்கு பிறகு வேலை நிறுத்த போராட்டத்திற்கான அறிவிப்பு இருக்கும் அப்படிங்கற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க. மணிமார் களத்திலிருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. விக்னேஷ்.